ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓஎஸ்ஐ மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஓஎஸ்ஐ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் ஓஎஸ்ஐ? இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நெட்ஒர்க்கை பற்றி ஒரே சென்டென்ஸில் சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நெட்ஒர்க் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியம், ரைட்டா? அதாவது இப்போ சென்டர் சைட்லேருந்து ரிசீவருக்கு ஒரு டேட்டா ஃப்ளோ ஆகிறப்ப அதை வந்து மீடியமாக தான் கம்யூனிகேட் ஆகும். அப்படி மீடியமாக கம்யூனிகேட் ஆகிறது பேர் தான் நம்ம மீடியம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த நெட்ஒர்க்கில் வந்து டேட்டா வந்து ரெண்டு டைப்ஸாக வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் லெவல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லெவலில் ஃப்ளோ ஆகும். இந்த ஓஎஸ்ஐ லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லெவலில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, வாட் இஸ் ஓஎஸ்ஐ? ஓஎஸ்ஐ இஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல் ஃபார் ஹவு அப்ளிகேஷன் கம்யூனிகேட் ஓவர் ஏ நெட்ஒர்க். அதாவது நெட்ஒர்க்கில் வந்து அப்ளிகேஷன் எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஓஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. அவரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தானே அந்த மெசேஜ் வந்து அவருக்கு ரிசீவ் ஆகும், நீங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியும். எப்போயாச்சும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போயிருக்கா? இல்லை இல்லை, அதாவது இப்போ நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிளாட்ஃபார்ம் தான் அவங்களும் யூஸ் பண்ணணும். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவரும் வாட்ஸ்அப்பில் இருந்திருக்கணும். நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்கன்னா அவரும் ஃபேஸ்புக்கில் இருந்திருக்கணும். இப்படி சிமிலரான பிளாட்ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷன்ன்றது நமக்கு ப்ராப்பராகவும் வரும், ரைட்டா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ ஹாய்னு சொல்லி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, அது வந்து என்ன பண்ணோம்னா அப்ளிகேஷன் லேயருக்கு வரும். அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணோம்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து HTTPயா இல்லை HTTPSன்னு சொல்லி பார்த்து சொல்லும். அப்படி பார்த்து நமக்கு என்ன பண்ணோம்னா ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை என்னன்னா வர ரெக்வஸ்ட்டை வந்து என்கிரிப்டோ என்கோட் பண்ணுறதோ இல்லை கம்ப்ரஸ் பண்ணுறது, இந்த வேலை என்ன பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் என்ன பண்ணும்னா வர ரெக்யூஸ்ட்டை மெயின்டைன் பண்ணலாமா இல்லை டெர்மினேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயரோட வேலை. அதாவது வர ரெக்யூஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த செஷன் லேயர் வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணும். சர்வர் சைட்லேருந்து ப்ராப்பராக அக்னாலஜிமெண்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு இது வந்து ப்ராப்பராக அடுத்த லேயருக்கு சென்ட் பண்ணும். அப்படி சர்வர் சைட்லேருந்து அக்னாலஜிமெண்ட் எதுவும் வரலைன்னா நமக்கு இது வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுரும். இது மாதிரி வர ரெக்யூஸ்ட்டை மெயின்டைன் பண்ணலாமா டெர்மினேட் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த லேயர். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணு அப்ளிகேஷன் லேயர் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அப்பர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த மூணு லேயர் என்னென்னா ஹார்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா லோயர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து என்னென்னா ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை ஹார்ட் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து தான் ஒரு லேயர் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகும். ரிசீவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறீங்கல்ல, அது வந்து 4 MB வச்சுக்குவோம், அது வந்து இந்த செஷன் லேயர் வரைக்கும் நமக்கு அந்த 4 MB தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும்னா வர ரெக்வஸ்ட்டை நமக்கு செக்மெண்ட்டாக நமக்கு டிவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 MB 4 MB வந்து 2 கூட டிவைட் பண்ணலாம், இல்லை 4 டிவைட் பண்ணலாம், 8 டிவைட் பண்ணலாம். இது மாதிரி வர ரெக்வஸ்ட்டை நமக்கு தனித்தனி செக்மெண்ட்டாக நமக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கோம். இப்போ வர 4 MB வந்து ஒவ்வொரு MB நமக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு 4 செக்மெண்ட் இருக்குது. இந்த 4 செக்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு போர்ட் நம்பரை வந்து அசைன் பண்ணும். அப்ளிகேஷன் லேயர் என்ன இதில் இருக்குது, இப்போ HTTPSல போதா, HTTPSோட போர்ட் நம்பர் என்ன 443, ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அந்த 4 செக்மெண்ட்டுக்கும் போர்ட் நம்பரை வந்து 443 சொல்லி கொடுக்கும். அது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சோர்ஸ் போர்ட் 443, டெஸ்டினேஷன் போர்ட் 443 சொல்லிட்டு 4 செக்மெண்ட்டுக்கும் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் வந்து அசைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் TCP UDP ரெக்வஸ்ட் எல்லாம் நடக்கும். அப்புறம் என் டு என் என்கிரிப்ஷன் இதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் நடக்கும். ஓகே, அப்படி நமக்கு செஷன் லேயர்லேருந்து வர்றது நமக்கு என்ன பண்ணும், இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ஒரு செக்மெண்ட்டாக நமக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருச்சு. சோர்ஸ் போர்ட் டெஸ்டினேஷன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 செக்மெண்ட்டுக்கும் 4 போர்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அப்படி செட் பண்ணி இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணோம்னா நெட்ஒர்க் லேயருக்கு ஒரு பேக்கெட்ஸாக சென்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த நெட்ஒர்க் லேயர் என்ன பண்ணோம்னா அந்த பேக்கெட்ஸாக வந்த அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் இதுக்கு வந்து அசைன் பண்ணும் இந்த நெட்ஒர்க் லேயர். அதுதான் இந்த நெட்ஒர்க் லேயரோட வேலை. சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்ஒர்க் லேயர் வந்து நமக்கு அசைன் பண்ணி அந்த டேட்டா லிங்க்கு ஒரு ஃப்ரேமாக சென்ட் பண்ணும். இப்போ அந்த 4 MB இந்த 4 பேக்கெட்ஸாக நமக்கு வந்து அசைன் பண்ணி கொடுத்துருச்சு, ஓகேங்களா? அந்த 4 பேக்கெட்ஸ் வந்து நமக்கு இந்த டேட்டா லிங்க்கு ஒரு ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வரும். அப்படி ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகி வந்தோடனே இந்த டேட்டா லிங்க் என்ன பண்ணும்னா அதுக்கு ஒரு மேக் அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த 4 ஃப்ரேமுக்கும் 4 மேக் அட்ரஸ் நமக்கு அசைன் பண்ணி கொடுக்கும். அசைன் பண்ணி
பிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணும். இந்த பிசிக்கல் லேயர் என்ன பண்ணும்னா அந்த ஃப்ரேமை வந்து ஒரு பிட்ஸாக நமக்கு மாற்றும். ஒரு பிட்ஸாக மாற்றி நமக்கு சிஸ்டம் லாங்குவேஜ் மூலிமா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மூலிமா நமக்கு வந்து ரிசீவர் சைடு சென்ட் பண்ணும். இதெல்லாம் ப்ராப்பராக நமக்கு நடந்தால் தான் நம்ம வந்து ரிசீவர் சைடுக்கு கம்யூனிகேட் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ ரிசீவர் சைடு என்ன பண்ணும்னா பிசிக்கல் லேயரா, பிசிக்கல் லேயரில் வந்து பிட்ஸாக போதா, பிட்ஸாக வந்து டேட்டா லிங்க்கு வந்து ஒரு ஃப்ரேமாக போகும். அப்படி இது வெறும் ஃப்ரேமை மட்டும் போகாமல் இது என்ன பண்ணும்னா எரர் டிடெக்ஷன் பண்ணும். இது எரர் டிடெக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ வர ரெக்வஸ்ட் வந்து இதில் ஏதாச்சும் சம் எரர் வந்ததுன்னா இது என்ன பண்ணும், இப்போ அதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை, இதில் ஏதாச்சும் எரர் வந்திருக்கு. அப்போ இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும்னா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். இது மாதிரி எரர் இருக்குது, சென்ட் ஆகலை, இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்து சென்ட் பண்ணும். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும்னா அது மாதிரி ரெக்வஸ்ட் வந்த உடனே திரும்பி ஃபார்ம் ஆகி செக்மெண்ட்டாக மாற்றி, அதை வந்து பேக்கெட்ஸாக மாற்றி, அதுக்கப்புறம் ஃப்ரேமாக மாற்றி, அதுக்கப்புறம் பிட்ஸாக மாற்றி திரும்பியும் ரிசீவர் சைடு வரும். ஓகேங்களா? இந்த டேட்டா லிங்க் என்ன பண்ணோம்னா பிட்ஸாக இருக்கிறத வந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணும். அப்படி ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி எந்த எரரும் இல்லைன்னா நெட்ஒர்க் லேயருக்கு போயிடும். அப்படி ஏதாச்சும் எரர் இருந்ததுன்னா ரிட்டர்ன் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு சென்ட் பண்ணும். இப்போ புரியுதுங்களா எதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஹார்ட் ஆஃப் போய் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை எந்த எரர் வந்தாலும் ரெக்வஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு தான் போகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த டேட்டா லிங்க் என்ன பண்ணோம்னா நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் போனதுக்கப்புறம் திரும்பி ரெக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் பார்ப்போம். அப்படி ஓகே எந்த எரர் இல்லைன்னா இல்லையா நெட்ஒர்க் லேயருக்கு வந்து ஒரு பேக்கெட்ஸாக போகும். ஓகேங்களா? அப்படி நெட்ஒர்க் லேயருக்கு ஒரு பேக்கெட்ஸாக போனோடனே டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு என்ன பண்ணோம்னா ஒரு செக்மெண்ட்டாக போகும். செக்மெண்ட்டாக போனதுக்கப்புறம் அதிலிருந்து செஷன் லேயருக்கு என்ன பண்ணோம்னா ஒரு டேட்டாவாக போகும். அப்படி ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் ஆகி ப்ரெசன்டேஷன் லேயருக்கு போகும். ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த இதில் சென்டர் சைட்லேருந்து ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுவோம் அதை வந்து என்கிரிப்ட் பண்ணிச்சா, இதை வந்து அப்படியே டீக்ரிப்ட் டீகம்ப்ரஸ் இது மாதிரி பண்ணும். டீகம்ப்ரஸ் பண்ணி அப்ளிகேஷன் லேயருக்கு அந்த 4 MB அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும். அப்படி எல்லாம் ப்ராப்பராக நடந்தால் தான் ரிசீவர் சைடில் நம்ம அனுப்பின ஹைன்ற மெசேஜ் வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு சென்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டர் சைடு என்ன பண்ணோம்னா நம்ம அனுப்புகிற ரெக்வஸ்ட் வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு போகும். அப்ளிகேஷன் லேயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா HTTP போதும், HTTPS போதும்னு சொல்லி செக் பண்ணி ப்ரெசன்டேஷன் லேயருக்கு சொல்லும். ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணோம்னா வர ரெக்வஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணும். அப்படி என்கிரிப்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா செஷன் லேயருக்கு அனுப்போம். செஷன் லேயர் என்ன பண்ணோம்னா சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி அக்னாலஜ்மெண்ட் ப்ராப்பராக வருதான்னு பார்த்துட்டு வந்ததுன்னா நமக்கு இதை மெயின்டைன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அனுப்போம். அப்படி வரலைன்னா டெர்மினேட் பண்ணி விட்டுரும். அப்படி ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குறத வந்து செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணும். ஓகேங்களா? செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணி அதுக்கு வந்து போர்ட் நம்பர் வந்து அசைன் பண்ணி அந்த செக்மெண்ட்டை வந்து நெட்ஒர்க் லேயருக்கு ஒரு பேக்கெட்ஸாக சென்ட் பண்ணும். அப்படி நெட்ஒர்க் லேயருக்கு பேக்கெட்ஸாக வந்ததுக்கப்புறம் இந்த நெட்ஒர்க் லேயர் என்ன பண்ணோம்னா வர அந்த பேக்கெட்ஸுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணி நமக்கு வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு அனுப்போம். இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணோம்னா வர ரெக்வஸ்ட்டை வந்து ஒரு ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணும். ஒரு ஃப்ரேமாக மாற்றி அதுக்கு மேக் அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். அப்படியெல்லாம் மேக் அட்ரஸ்னு அசைன் பண்ணதுக்கப்புறம் பிசிக்கல் லேயருக்கு சென்ட் பண்ணும். பிசிக்கல் லேயருக்கு வந்து பைட்டாக சென்ட் பண்ணும். அந்த பைட்ஸ் வந்து என்னதுன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் 0101 இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ரிசீவர் சைடுக்கு போகும். ரிசீவர் சைடுக்கு வந்து பிட்ஸாக போகும். பிட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா டேட்டா லிங்கில் வந்து ஃப்ரேமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா லிங்கில் தான் இந்த எரர் டிடெக்ஷன்லாம் நடக்கிறது. எரர் ப்ராப்பராக ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா திரும்பி டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போயிட்டு திரும்பி இதெல்லாம் ஃபார்ம் ஆகி திரும்பி பிசிக்கல் லேயருக்கு வரும். அப்படி எரர் எந்த எரரும் இல்லைன்னா நெட்ஒர்க் லேயருக்கு வந்து பேக்கெட்ஸாக போகும். அப்படியே டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு என்ன பண்ணோம்னா செக்மெண்ட்டாக போகும். எகைன் வந்து செஷன் லேயருக்கு வந்து டேட்டாவாக போகும். ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வந்து என்னென்னா நம்ம இதில் என்கிரிப்ட் பண்ணது இதில் வந்து டீக்ரிப்ட் பண்ணி நமக்கு வந்து நம்ம கொடுக்குற மெசேஜ் அந்த 4 MB உண்டான மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஹாய்ன்ற மெசேஜ் வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு சென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூஸில் கேட்பாங்க இப்போ ரவுட்டர் வந்து ஓஎஸ்ஐ லேயரில் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் லேயரில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயரில் இருக்குது. அப்புறம் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் லேயரில் இருக்குது. ஆனால் இன்டர்வியூவில் திடீர்னு கேட்பாங்க இப்போ ஹப் வந்து எதில் இருக்குது, ஹப் வந்து பிசிக்கல் லேயரில் இருக்குது. ஸ்விட்ச் வந்து எதில் இருக்குது, ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்கில் இருக்குது. ரவுட்டர் வந்து எதில் இருக்குது, ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் லேயரில் இருக்குது. ஆனால் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே கைஸ், இந்த ஒய்ஃபை லேயர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி புரியலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ 2-3 டைம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா ஸ்கேனிங் செக்ஷன். அடுத்து வந்து நம்ம ஹோஸ்ட் டிஸ்கவரி பற்றி பார்க்குறோம், எப்படி மல்டிபிள் வேஸில் ஒரு ஹோஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு நீங்கள் இந்த ஒய்ஃபை லேயர் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தெரிஞ்சால் தான் அடுத்ததாக வர டாபிக்ஸ் உங்களுக்கு என்னென்னு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒய்ஃபை லேயர் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியலனா கூட திரும்பியும் திரும்பி ப்ளே பண்ணி பாருங்கள். டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.